சொல்லுங்க சொல்லுங்க பதில சொல்லுங்க. நிகழ்ச்சிக்காக பள்ளி குழந்தைகளை நாடி தேடி வந்திருக்கோம். ஒரே சிரிப்பா இருக்கிறாரு. வெரி குட். உங்க பேர் என்ன தம்பி? மகாதேவன். உங்க பேர் என்ன? ஃபைசல் அகமது. ஃபைசல் அகமது. மகாதேவன், உங்க வீட்டில் நீங்க என்ன சாமி கும்பிடுவீங்க? ஐயப்பனை கும்பிடுவீங்க. அவர் மலையில எல்லாம் இருக்காரு, விளக்கேற்றுவீங்களா? ஏற்றுவோம் சார். என்ன சார் நீங்க விளக்கேற்றுவீங்களா? பேரே மகாதேவன் வச்சிருக்கேன். உங்க பேர் என்ன? சாய் கணேஷ். சாய் கணேஷ், உங்க வீட்டில் விளக்கு இருக்கா? என்ன சாமி கும்பிடுவீங்க? அமராவதின்னு சாமி இருக்கா? இருக்கு, விளக்கேற்றுவீங்க. உங்க பேர் என்ன? முகுந்தன். உங்க வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா? என்ன சாமி கும்பிடுவீங்க? சமயபுரம் மாரியம்மன் சார். விளக்கேற்றுவீங்களா? தம்பி உங்க பேரு? ஆகாஷ். சாமி கும்பிடுவீங்களா? கும்பிடுவோம். விளக்கேற்றுவீங்களா? விளக்கேற்றுவோம். சரி, இவங்கெல்லாம் சாமி கும்பிடுறாங்க. சாமியே கும்பிடலைனாலும் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ இவர் உங்க பேர் என்ன? ஃபைசல் அகமது. அவர் மெழுகு திரியே ஏற்றுறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதில் விளக்கு ஏற்றாம எதுக்கோ ஒரு மெழுகு திரி ஏற்றுறீங்க. அப்போ அந்த சுடர் மட்டும் மேல் நோக்கி எரிகிறது எதனால்? சொல்லுங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. சொல்லுப்பா என்ன மகாதேவன், டெய்லி விளக்கேற்றுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, என்ன இருக்கு? திரி இருக்கு, விளக்கேற்றுறீங்க, திரி மேலே ஏன் வருதுன்னு சொல்ல மாட்டீங்களே. நீங்க சொல்லுங்க இப்ப தம்பி. தெரியல. நீங்க சொல்லுங்க. தெரியல, அதனால விளக்கு மேலே எரியுதா? தம்பி நீங்க சொல்லுங்க. தெரியல சார். சும்மா சொல்ல பண்ணிட்டே இருக்காதீங்க சார். உங்க பேர் என்ன? சாய் கணேஷ். சாய் கணேஷ் தான் இதை வந்து தலைமை ஆசிரியர் விமலா மேடத்தில் சொல்லி இந்த இதை வந்து தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவரே இதுக்கு சொல்கிறார். அதாவது விளக்கில் சுடர் மேல் நோக்கி ஏன் எரியணும்? சைடில் எரியலாம், கீழே எரியலாம்ல, மேலே ஏன் எரியணும்? எனக்குமே தெரியல. சாய் கணேஷ் சொல்லுங்க, நீங்கள் எழுதுனதா? சுடரின் மேல்புறம், சுடரின் மேன்புறம் வெப்பத்தினால் காற்று விரிவாகிறது, லேசாகி மேலே செல்வதால் வெற்றிடம் ஏற்படுகிறது, அதை நிரப்ப குளிர்ந்த காற்று மேலே செல்வதால். கை தட்டுங்க. என்ன சார் இது தெரியல? சுடரின் மேல்புறம் வெப்பத்தினால் காற்று விரிவடைகிறது, அதாவது அந்த சுடரோட மேல்புறம் வந்து அந்த ஹீட்னால காற்று விரிவடைஞ்சிருது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல லேசாகி மேலே செல்வதனால் அந்த இடத்துட்டு அந்த சுடர்கிட்ட வெற்றிடம் இருக்குது சார். அதை நிரப்ப குளிர்ந்த காற்று மேலே செல்வதனால தான் எல்லா சுடருமே மேல் நோக்கி எரியுது. அருமையாக சொன்னார். சொல்லுங்க சொல்லுங்க, பதிலை சொல்லுங்க நிகழ்ச்சிக்கு. சுடர் ஏன் மேல் நோக்கி எரியிறத அருமையாக சொன்னாங்க. என்ட்ரிச்சி.காம்க்காக வெற்றி செல்வன்.